Hello everyone, welcome back. Nanda Sylvester Christy and you're watching Autotic CBE for all biking solutions. And also Sylvester's vlog in manasula vechukanga, Sylvester's vlog manasula vechukanga. Then namme iniki paakapora video vandu pinna nikku parunga KTM 2019 model pudhu vandi dhaan. இது ஒரு 6 மாசமா நிறுத்திட்டாங்க வண்டி ஏதோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க புது வண்டியிலே மேஜர் ப்ராப்ளம் ஆயிருக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பயிரலாம் இது கேடிஎம் பிஎஸ் 4 மாடல் 200cc டியூக் இது இது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை அதுதான் இந்த வண்டியில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நிறுத்திட்டாங்க வண்டியை இப்போ வந்துட்டு எங்கிட்ட இப்போ வந்திருக்கு வண்டிக்கு பார்க்குறக்கு பட் நம்ம முதல்ல நார்மலாக செக் பண்ணி பார்க்கும் பொழுது வந்துட்டு பம்பு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது எந்தவித ப்ராப்ளம் இல்லை வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்க்கும் பொழுது பெட்ரோல் ஃப்ளோ எல்லாமே கரெக்டாக இருந்தது பட் நான் என்ன ப்ராப்ளம்னா இது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது அதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் பார்க்கலாம் இது ரெகுலராக வந்துட்டு சாவி ஆஃப் பண்ணால் எல்லாம் இந்த இது ஆக்சுவலி இது ஒரு ஏபிஎஸ் பைக் இது ஏபிஎஸ் இருக்குது இதுக்கு இதுக்கு நீங்கள் பார்க்கலாம் பம்ப் சிம்பிள் கரெக்டாக எரிஞ்சிட்ருக்குது இது வந்துட்டு இண்டிகேஷன் சிம்பிள் காஷன் சிம்பிள் அதுவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எரிஞ்சிட்ருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்குற வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் ஸ்கேனர்லாம் போட்டு பார்த்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்டார்ட்டே அப்படியே ஆஃப் ஆகிடும் அதுதான் கம்ப்ளைண்ட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகும் அதே போல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனோடனே இந்த பம்ப் சிம்பிள் ஆஃப் ஆகிடுது அப்போ இதில் என்ன நம்மளுக்கு இது தோணுன்னா வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லை வண்டியில் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் பட் ஆனால் வந்துட்டு இதில் சென்சார்ஸில் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் இந்த லைட்டு பிளிங்க் ஆனால் தான் சென்சாரில் ப்ராப்ளம் பிளிங்க் ஆகலைன்னா இந்த சென்சாரில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்லாம் இல்லை இதில் வந்துட்டு சென்சார் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு ஓகே இப்போ நம்ம அதை தான் அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக இதில் வர வந்துட்டு மெயினான சென்சார் எல்லாமே இப்போ எல்லாமே கழட்டி தான் இருக்குது மெயினான சென்சார் எல்லாமே நான் வந்துட்டு செக் பண்ணிட்டேன் பம்பில் வர பெட்ரோல் ஃப்ளோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு பம்பில் வர பெட்ரோல் ஃப்ளோ தான் நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அதுவும் பர்ஃபெக்டாக இருந்தது மோஸ்ட்லி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கேடிஎம் ஸ்டார்டிங் ட்ரபிளை பற்றி அதில் பம்பு போனதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்துட்டு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் பாருங்கள் ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும் இதில் வந்துட்டு நம்ம எல்லா செக் பண்ணிட்டோம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் ஆனால் பிரச்சனை இருக்குது இதில் இப்போ நம்ம அதை தான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எல்லாம் இந்த சென்சார் அதாவது இன்லெட் சென்சாரு எக்ஸாஸ்ட் சென்சாரு அப்புறம் ஓ2 சென்சாரு அப்புறம் லீனின் சென்சார் எல்லாமே நம்ம இதில் பார்த்தாச்சு ஆனால் இதில் வந்துட்டு பிரச்சனையே ஷார்ட் அவுட் ஆகலை இதில் என்ன ஃபைனலாக வந்து செக் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு பெட்ரோல் வந்துட்டு சரியாக ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கல இன்ஜெக்டர் வரைக்கும் பார்த்தாச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் ஆனால் இதில் பிரச்சனை இப்போ நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணும்பொழுது வந்துட்டு இந்த ஈசிஎம் இருக்கு இல்லையா இந்த ஈசிஎம் தான் பிரச்சனையை காட்டுது இப்போ இந்த ஈசிஎம் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அதாவது உடனே அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடல நம்ம இது எல்லா சென்சார்ஸையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நாங்கள் இதை ஈசிஎம் பக்கமே போனோம் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே எந்த இதுவுமே காட்டலையே ஆனால் நான் எங்களுக்கு வந்துட்டு பெரிய டவுட்டாகவே இருந்தது என்னால் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பம்பு சரியாக வேலை செய்யுது இன்ஜெக்டர்ஸ் சரியாக வேலை செய்யுது பட் ஆனால் வந்துட்டு சென்சார்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை இதுதான் எங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் பட் இப்போ செக் பண்ணும்பொழுது இது ஈசிஎம் தான் வந்துட்டு ஃபைனலாக ப்ராப்ளமாக காட்டுச்சு இப்போ நம்ம இந்த ஈசிஎம்மை வந்துட்டு இப்போ நான் மாற்றி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ இதுதான் இந்த ஈசிஎம் புதுசு இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நான் இதை போடுறேன் இந்த பின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும் இல்லாட்டி இந்த பின்ஸ் எல்லாம் ப்ரோக் ஆகிடும் இப்போ வந்துட்டு வண்டியில் இந்த புது ஈசியை மாட்டிட்டேன் இப்போ இந்த புது ஈசியை மாட்டியாச்சு இது மார்க்கெட்டில் இருந்தால் வாங்கிட்டு வந்தோம் வேறு வண்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக தான் காட்டுது நீங்கள் பார்க்கலாம் இந்த பம்பு சிம்பிளும் கரெக்டாக இருக்குது ஏபி சிம்பிளும் கரெக்டாக வேலை செய்யுது இந்த காஷன் சிம்பிளும் கரெக்டாக வேலை செய்யுது இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் அதோட கரெக்டான ஸ்டான்ஸ் 2000 RPM போய் திருப்பி 2000 RPM போய் திருப்பி 1500 RPMல வந்து நின்றுச்சு இப்போ நம்ம ரேஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு ரொம்ப ரேரான ஒரு கம்ப்ளைண்ட் இது
இது எல்லா வண்டிக்குமே வராது. இது ஒரு 1000ல இல்ல 10000ல கூட வரலாம். ஒரு வண்டி தான் வரும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த கம்ப்ளைன்ட்காக தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்துட்டு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணல. நம்ம எங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. பட் we have done this because we are in this. நாங்க இந்த ஃபீல்ட்லயே இருக்கறனால நாங்க இது ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய इश्यूज வருது. இது அடுத்து இன்னொரு इश्यू கூட இருக்குது. நான் அடுத்து அதை காட்டுறேன். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாவே நம்ம இது கம்ப்ளைன்ட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள போது போது நைட்ஸ் அந்தளவுக்கு இது காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டோம். ஏன்னா 6 மந்த்ஸாக நின்றுருந்த வண்டி இல்லையா. இது கம்ப்ளீட்டாகவே நம்ம ஓட விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் ஓட விட்டுட்டோம். ஓட விட்டுட்டு பார்த்தா இன்ஜின் நாய்ஸே வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எதனால் அது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தா ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இந்த வண்டிகளுக்கு வந்துட்டு இது ஆயில் கூல்டு இன்ஜின்ங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த ரேடியேட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலாம். இன்ஜின் சீஸ் ஆகிறது கூட வந்துட்டு லேட்டஸ்ட் பைக்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேடியேட்டர் இருக்கு இல்லையா, ரேடியேட்டர் இருக்கிற பைக்கில் வந்துட்டு அந்த இன்ஜின் வந்துட்டு சீஸ் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடலைனா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இப்போ வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாகவே கழட்டிட்டு இப்போ ரேடியேட்டரில் லூஸ் பண்ணிட்டு இப்போ ரேடியேட்டரோட கூலண்ட் ஆயிலாம் நம்ம கழட்டி விட்டுட்டோம். கழட்டி விட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த ரேடியேட்டரை கழட்ட முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம இது கம்ப்ளீட்டாகவே ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ரேடியேட்டர் கழட்டிட்டு ஏன் ஃபேன் ஓடலை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோட வயரிங் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இது நல்லாவே ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. பட் வயரிங்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் ஓடலை. இது கழட்டிட்டு நான் அடுத்தது நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். இப்போது ரேடியேட்டரை கம்ப்ளீட்டாகவே கழட்டாமல், அதாவது ரேடியேட்டரில் ஒரு ஒரு டியூப் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபேனை கழட்டிட்டோம். இங்கே ஃபேனை பார்க்கலாம். ஃபேன் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே ஸ்டக் ஆகிருக்கு. இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எல்லா வண்டிக்கும் வர ஒரு ப்ராப்ளம் தான். ஆக்சுவலி இந்த வண்டியோட மாடல் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். 2019 மாடல், 23/1/2019 அப்போ தான் மேனுஃபேக்சரே பண்ணிடுறாங்க. இதில் தெளிவாக பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ ஒரு போர் குவாலிட்டி கொடுத்தா எப்படி வண்டி சூப்பராக இருக்குங்கிறக்காக வேண்டி குவாலிட்டி வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கம்மி பண்ணால் அது ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்துட்டு இது வந்துட்டு இந்த வண்டிக்கு மட்டும்தான் இந்த ஃபேன் பிரச்சனை வரும்னா, அதாவது இல்லை, இது வந்துட்டு பல்சர் குரூப் இருக்கு இல்லையா, அதாவது டாமினர் அப்புறம் கேடிஎம் சாரி பல்சர் 200 ஆர்எஸ் என்எஸ்ஸு லேட்டஸ்ட் என்எஸ்க்குள்ள ரேடியேட்டர் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு சேம் டைப் ஆஃப் ஃபேனை தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபேனில் வந்துட்டு எல்லா வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு வண்டியில் கேடிஎம்ல மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, எல்லா வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் நிறைய வண்டிக்கு நான் ஃபேன் மாற்றியிருக்கேன். இது இன்னொரு எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங்னா, 2 இயர்ஸ் கூட இந்த வண்டி கம்ப்ளீட் ஆகலை. அது இல்லாமல் 6 மந்த்ஸாக வண்டி நின்றுட்டு இருந்தது. இந்த வண்டியில் போய் ஃபேன் ஸ்டக்அப் ஆயிருக்குங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயந்தான். இந்த வண்டியில் எந்த வண்டியிலுமே ஆகக்கூடாது, புது வண்டியில் ஆகக்கூடாது. பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப பூரா இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இது அடுத்தது வந்துட்டு ஒரு புது ஃபேனை மாட்டிட்டு நம்ம அதையும் வந்துட்டு செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃபேன் வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்தால் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டாக காட்டினது அந்த ஃபேன் வந்துட்டு எவ்வளோ ஸ்டக்காக இருந்ததுன்னு. இப்போ இந்த ஃபேன் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம இதில் மாட்டிட்டு இதை நம்ம ஓட விட்டு வண்டியில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இது பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங், இந்த ஃபேன் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங்காக இருக்குது. இப்போ மாட்டிட்டு நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நீங்கள் ஃபேன் ஓடுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ரேடியேட்டர் ஃபேன் மாட்டியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஓட விட்டு அதுக்கப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் ஓடுறதை பார்க்க வேண்டியதாக. ரேடியேட்டர் ஃபேன் ஓடிச்சு, அந்த வண்டி கம்ப்ளீட்டட், ஒர்க் கம்ப்ளீட்டட். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வண்டி நல்லா தெளிவாக ஓடிட்டுருக்கு, எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இங்கே சென்சார் வந்து சிம்பிள் ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நல்லா ரேவ் பண்ணால், நல்லா ரேவ் பண்ணாலும் நல்லா ரேவ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பக்கம் ஆகிடுச்சு. இப்போ எப்போ வேணாலும் ஃபேன் ஓடுற டைம் ஆகிடுச்சு. ஒரு தடவை ஓடி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த தடவை எப்போ வேணாலும் ஓடி ஆஃப் ஆகும். மந்த்ஸ் இந்த டெம்பரேச்சர் இன்னொரு பார் டச் பண்ணும்பொழுது அவங்க உங்களுக்கு இப்போ ஃபேன் ஓட ஆரம்பிச்சிரு. கண்டிப்பாக இப்போ ஃபேன் ஓடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார் டச் ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு ஃபேன் ஓட வேண்டியது தான். பார்க்கலாம் அந்த கேப்பில் பாருங்கள், ஃபேன் ஓடிட்டுருக்கு. பர்ஃபெக்ட்லி இப்போ எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட்லியே ஆல்ரைட், எல்லாமே நல்லாயிருக்கு. பர்ஃபெக்டாக ரெண்டாவது எவ்ரிதிங் குட் நவ். அடுத்து வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் சிம்பிள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு பார் வந்துட்டு டவுன் ஆகும். ஒரு பார் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு குறையும். குறையும் போது ஃபேன் இது ஒரு பார் குறைஞ்சிருச்சா, குறைஞ்ச உடனே உங்களுக்கு ஃபேன் ஓடுறது வந்து ஸ்டாப் ஆகிடும். திருப்பி ஒன்ஸ் அந்த பார் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் தட்ஸ் இட். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் முடிஞ்சது, ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ்.